இப்போது நடக்கும் பாஜக ஆட்சி கடந்த கால பாஜக ஆட்சியை விட மோசமாக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி நீட் முடிவு வெளியான அறிவிப்பில் 1,52,920 பேர் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதியதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியான மதிப்பெண் பட்டியலில் 744 பேர் கூடுதலாக எழுதியிருப்பதாக இருந்த தகவல்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு நெருக்கமான யுபிஎஸ்சி தலைவர் குஜராத்தைச் சேர்ந்த மனோஜ் சோனி ராஜினாமா செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. ஏராளமான ஊழல்களும் ராஜினாமாவிற்கும் ஏதாவது தொடர்புள்ளதா என்பது குறித்து பிரதமர் மோடி விளக்க வேண்டும். சென்னையில் 267 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் பாஜக பிரமுகர் உட்பட 6 பேருக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல பாஜக மகளிர் பிரிவு தலைவராக இருந்த அஞ்சலை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இத்தகைய செய்திகளெல்லாம் நான் பாஜக மீது கூறிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து வருகிறது. பொதுவாக கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியை விட 3வது முறை ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைபெறுகிற நிகழ்வுகள் கடந்த கால பாஜக ஆட்சியை விட மோசமாக நடைபெற்று வருவதை தான் தேசிய தேர்வு முகமை மற்றும் யுபிஎஸ்சி குளறுபடிகள் படம் பிடித்து காட்டுகின்றன என்று தெரிவித்துள்ளார்.